வேப்பேரி சாலையில் காவலரின் ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனத்திற்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து செய்தியாளர் தமிழரசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் தமிழரசன், காவலரின் ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனத்திற்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விரிவாக சொல்லுங்க. வணக்கம். தனியார் வாகனங்களில் நம்பர் பிளேட்ல ஸ்டிக்கர் ஒட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என்ற நடைமுறை இன்று தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறையினர், ஊடகத்தில் உள்ள பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய தனிநபர்கள் தங்கள் பதவியையும் அதிகாரத்தையும் குறிக்கும் வகையில வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இவ்வாறு ஒட்டப்படும் ஸ்டிக்கர்களால சிலர் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் மற்றவர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் போக்குவரத்து போலீசார்களுக்கு தொடர்ந்து புகார்கள் எழுந்த நிலையில தற்பொழுது இந்த ஒரு திட்டமானது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்நிலையில சென்னையில தனியார் நபர் அதிகாரத்தை வெளிக்காட்டும் வகையிலான ஸ்டிக்கர்களை வாகனங்களை ஒட்டக்கூடாது என்றும் மாநகர போக்குவரத்து காவல்துறை அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி தனிநபர் அதிகாரத்தை வெளிக்காட்டும் வகையில வாகனங்கள் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்களை மே மாதம் 1ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை போக்குவரத்து போலீசார் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று காலையில சென்னை வேப்பேரி சாலையில காவலரின் ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனத்திற்கு போக்குவரத்து போலீசார்கள் 500 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். அடுத்த முறை ஸ்டிக்கரை எடுக்காமல் இருந்தால் 1500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சென்னை பெருநகர வாகனங்களில் நம்பர் பிளேட் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என போக்குவரத்து போலீசார் ஏற்கனவே பலமுறை அந்த கூறி இருந்தாலும் இன்று இதற்கான ஒரு அறிவிப்பானது இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. இந்த ஒரு நடைமுறையும் அமலுக்கு வந்திருக்கிறது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகம் முன்பாக செல்லக்கூடிய போலீசார் வாகனங்களை சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த காவலருடைய ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என போக்குவரத்து போலீசார் காவலர்களுக்கு அபராதம் விதித்தும் அப்புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வருகின்றனர். முதற்கட்டமாக இன்று போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டி செல்லும் வாகனங்களை போக்குவரத்து போலீசார் கண்காணித்து அவர்களுக்கு 500 ரூபாய் வீதம் அபராதம் விதித்திருக்கின்றனர். தொடர்ந்து பணியிருந்த போலீசாரிடம் நாம் பேசிய பொழுது அவங்க என்ன கூறுகிறார் என்றால், கடந்த 4 நாட்களுக்கு முன்பதாகவே வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற அறிக்கை வெளிவந்தது. இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறை என எந்த ஒரு ஸ்டிக்கரையும் வாகனங்களில் உள்ள நம்பர் பிளேட்ல ஒட்டக்கூடாது என்றும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையினர் ஒரு அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்க சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த காலையிலிருந்து போக்குவரத்து போலீசார் அனைவரும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி வரக்கூடிய வாகனங்களை தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். அதன் அடிப்படையாக பல வாகனங்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுடைய அந்த காரியங்கள் வந்து தெரியவில்லை என்பதால அவர்களுக்கு வந்து அறிவுரை கூறி நாங்கள் வந்து அபராதத்தை விதித்து அனுப்பி வைக்கிறோம். இந்த முறை 500 ரூபாய் அபராதம் விதிக்கிறோம். அடுத்த முறை நீங்கள் இதே போல இந்த ஸ்டிக்கரை எடுக்காமல் வந்தால் 1500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று கூறி நாங்கள் வந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சொல்றோம். அதன் அடிப்படையில் இன்று காலையில இருந்து நிறைய வாகனங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் சோதனை செய்து அவர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறதாகவும் போக்குவரத்து போலீசார்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில பொதுமக்களுக்கும் இது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என போக்குவரத்து போலீசார் வந்து கூறியிருக்காங்க. காலையிலிருந்து இந்த சோதனையானது சென்னை முழுவதுமாக பல்வேறு இடங்கள்ல நடைபெற்று வருது. ஒரு சில இடங்கள்ல பொதுமக்களுக்கு இது இதை பத்தி தெரியாத ஒரு நிலை இருந்தாலும் காவலர் பொறுமையாக பொதுமக்களுக்கு இதனுடைய அந்த விழிப்புணர்வின் காரியத்தை சொல்லி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல உறவை இது ஏற்படுத்துகிறது. நிறைய பொதுமக்கள் இவற்றை வரவேற்கிறதாகவும் போக்குவரத்து போலீசார்கள் கூறியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த அபராதம் விதிக்கப்படும் என்பது கூறப்படுகிறது. போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு அதாவது தன்னுடைய சொந்தக்காரங்கள் ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா அவர்கள் ஊடகத்தில் இல்லை என்றாலும் தன்னுடைய உறவினர்கள் காவல்துறையில் இருந்தாலும் அவர்கள் அந்த வாகனத்தை பயன்படுத்த பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் மேல அபராதம் மற்றும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார்கள் கூறியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தமிழரசன். தற்போது வரை போக்குவரத்து விதிமீறல்களுக்கு விதிக்கப்படும் அபராதங்கள் குறித்து செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம். வணக்கம் சிவராமன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தற்பொழுது போக்குவரத்து விதிமுறைகள் வந்து கடுமையாக பின்பற்றப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 2022 புதிய மோட்டார் வாகன சட்டத்தின்படி தலைக்கவசம் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று
தமிழக அரசானது அறிவித்திருக்கிறது. அதே போன்று போக்குவரத்து சிக்னலை மதிக்காமல் சாலையை கடப்பவர்களுக்கு முதன் முறை என்றால் 500 ரூபாய் அபராதமும், இரண்டாவது முறை என்றால் 1500 ரூபாய் வரை அபராதமானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று இருசக்கர வாகனங்களை பதிவு செய்யாமல் இருந்தால் முதல் முறை 500, இரண்டாவது முறை 1500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. பொது இடங்களில் வாகனங்களை ஆபத்தான முறையில் நிறுத்திவிட்டு சென்றால், அதாவது பார்க்கிங் என்று சொல்லக்கூடாத இடங்களில் பார்க்கிங் செய்தால் அவர்களுக்கு முதல் முறை 500, இரண்டாவது முறையாக 1500 அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று குடித்துவிட்டு வாகனங்களை இயக்கினால் கடந்த முறை பார்த்தோமேனால் 2000 ரூபாய் அபராத தொகையை வசூலித்து வந்த நிலையில் புதிய வாகன சட்டத்தின்படி 10000 ரூபாயானது அபராதமானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று தலைக்கவசம் அணியாவிட்டால் பழைய முறைப்படி 500 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்தது, ஆனால் தற்பொழுது 1000 ரூபாயானது அந்த அபராத தொகையானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று அதிகாரிகளிடம் தவறான தகவல்களை அளித்தால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதே போன்று பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் வாகனங்களை ஓட்டுபவர்களுக்கு முதல் முறை 1000 ரூபாயும், இரண்டாவது முறை 10000 ரூபாய் வரையும் வந்து அபராதத்துறையானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு முதல் முறை 500, இரண்டாவது முறையாக ஓட்டினால் 1500 அபராதமானது வசூலிக்கப்படுகிறது. அதே போன்று கார்கள் ஜீப்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிவேகமாக ஓட்டினால் 2000 அபராதம் வசூலிக்கப்படுகிறது. அதே போன்று ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு வழிவிட மறுத்தால் 10000 அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. அபாயகரமான விபத்துகளை ஏற்படுத்தும் வகையில் ஓட்டினால் அபராத தொகையும் தொடர்ந்து 1000 ரூபாய் வகையில் வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று சாலைகளில் வாகனங்களை பயன்படுத்தி பந்தயங்களில் ஈடுபட்டால், அதாவது 2-வீலர் 4-வீலர் உள்ளிட்ட அந்த ரேஸ் ஓட்டினால் 10000 ரூபாய் அபராதமானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று மாசு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கினால் 10000 ரூபாய் அபராதமானது வசூலிக்கப்படுகிறது. வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்தினால் முதல் முறை 1000 ரூபாய், இரண்டாவது முறை 10000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது என்று தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்திருக்கிறது. இது போன்று 46 வகையான போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டால் பொதுமக்களுக்கான அந்த அபராதத்துறையானது தொடர்ந்து வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு வந்து பார்த்தோம்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு புதிய வழிமுறையை வந்து வகுத்திருந்தது. அதாவது குறிப்பிட்ட இடங்களில் வந்து பார்த்தோம்னால் இருசக்கர வாகனங்களில் 40 அல்லது 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வாகனங்களை இயக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான உத்தரவை பிறப்பித்திருந்தது. வந்து அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கினால் அவர்களுக்கும் அபராத தொகையானது வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக அரசு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஊடகங்கள், காவல்துறையினர், வழக்கறிஞர்கள், மின்சாரத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இது போன்றவர்கள் தங்களுடைய வாகனங்களில் ஸ்டிக்கர்களை ஒட்டிக்கொண்டு அவர்கள் வந்து பார்த்தோமேனால் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் அவர்கள் உடனடியாக அந்த ஸ்டிக்கர்களை அகற்றிவிட வேண்டும். பொதுமக்களுக்கு என்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அதே விதிமுறைகள் தான் உங்களுக்கும் இருக்கிறது. இது போன்று ஸ்டிக்கர்களை ஒட்டிக்கொண்டு அவர்கள் இந்த போக்குவரத்து விதிமுறைகளில் இருந்தும் அபராத தொகையிலிருந்தும் தப்பித்துக் கொள்கின்றனர் என்று போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர்களுக்கான அந்த அபராத தொகையும் வந்து விதிக்கப்பட்டு வருகிறது. இன்று முதல் இந்த புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஸ்டிக்கர்களை அகற்றாதவர்களுக்கு முதல் முறை என்றால் 500 ரூபாயும், அடுத்த முறை என்றால் 1500 ரூபாயிலிருந்து 2000 வரை அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் முதற்கட்டமாக காவல்துறையினரின் ஸ்டிக்கர்கள் அகற்றப்படாமல் இருக்கக்கூடிய அந்த போலீசாருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதங்களை தொடர்ந்து விதித்து வருகின்றனர். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் வழக்கறிஞர்கள், மின்சாரத்துறையினர், அதே போன்ற பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கான அந்த அபராதங்கள் விதிக்கப்படும் என தெரிகிறது. இதனால் உடனடியாக அந்த ஸ்டிக்கர்களை தங்களுடைய வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்று ஒரு தெளிவான உத்தரவை தமிழக அரசும் போக்குவரத்து காவல்துறையினரும் விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவராமன்.
இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை அடுத்த மாதம் இரண்டாவது வாரம் கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை கூட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் 12 தேதி ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் தொடங்கியது. அப்போது அரசு தயாரித்து கொடுத்த கொள்கை உரையில் தனக்கு உடன்பாடு இல்லை என தெரிவித்த கவர்னர் 2 நிமிடங்களில் தனது உரையை முடித்து இருக்கையில் அமர்ந்தார். தமிழக அரசு தயாரித்த உரையில் இடம்பெற்றுள்ள சில வரிகளில் உண்மைக்கு மாறாகவும் தார்மீகத்துக்கு முரணாகவும் உள்ளதால் இதை வாசித்தால் அரசியல் அமைப்பை கேலி கூத்தாக்கும் செயலாகிவிடும் என்பதால் உரையை முடித்துக் கொள்வதாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் பிறகு சபாநாயகர் அப்பாவு கவர்னர் உரையின் தமிழாக்கத்தை முழுவதையும் வாசித்து முடித்தார். அதைத் தொடர்ந்து 2024-2025 பட்ஜெட்டும் வேளாண்மை பட்ஜெட்டும் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீது நடைபெற்ற விவாதங்களுக்கும் அமைச்சர்கள் பதிலளித்தனர். இதில் சில சட்ட மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு சட்டசபை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காரணத்தால் சட்டசபை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறாமல் இருந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் முதல் வாரத்தில் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு ஜூன் 2 வாரம் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் மீண்டும் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தொடர் 25 நாட்களுக்கு மேல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக, அதிமுக, பாஜக இடையே அனல் பறக்கும் விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விதிகளை மீறி ஊழியர்கள் நியமிக்கப்பட்டதால் டெல்லி மகளிர் ஆணையத்தில் 223 ஊழியர்கள் அதிரடி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி மகளிர் ஆணையத்தில் விதிகளை மீறி ஊழியர்கள் நியமனம் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் விதிகளை மீறி ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து மகளிர் ஆணையத்தில் பணிபுரிந்து வந்த 223 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யுமாறு டெல்லி ஆளுநர் சக்சேனா அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். மகளிர் ஆணையத்தின் முன்னாள் தலைவி ஸ்வாதி மாலிவால் விதிகளுக்கு மாறாக அனுமதியின்றி ஊழியர்களை நியமித்ததாக கூறப்படுகிறது. இந்த புகாரின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்வாதி மாலிவால் தற்போது ஆம் ஆத்மி கட்சியின் எம்பியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தர்மபுரி அருகே கிணற்றில் தவறி விழுந்த சிறுவனை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கடத்தூர் அருகே உள்ள கேத்திரெட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரது 14 வயது மகன் இன்று அதிகாலை தனது விவசாய தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அருகிலிருந்த 120 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் அந்த சிறுவன் கால் தவறி உள்ளே விழுந்துள்ளார். கிணற்றில் 4 அடி ஆழத்திற்கு மட்டுமே தண்ணீர் இருந்ததால் சிறு காயத்துடன் சிறுவன் உயிர் தப்பிய நிலையில் தன்னை காப்பாற்றுமாறு அலறல் சத்தம் போட்டுள்ளார். இதனை கேட்ட அக்கம் பக்கத்தினர் கிணற்றில் இறங்கி சிறுவனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அந்த முயற்சி தோல்வி அடைந்த நிலையில் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வீரர்கள் கிணற்றில் இறங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கயிறு கட்டி மீட்டனர். பின்னர் சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சிறுவனை அனுப்பி வைத்தனர். தர்மபுரி அருகே வேடிக்கை பார்க்க சென்ற முதியவரை ஒற்றை காட்டு யானை தாக்கியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
பாலக்கோடு அருகே தீர்த்தாரள்ளி கிராமத்தில் கிருஷ்ணன் என்ற கூலி தொழிலாளி வசித்து வந்தார். இதனிடையே பர்கூர் காப்புக்காடு மலைப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் உள்ள ஏரியில் ஆனந்த குளியலிட்டது. இந்நிலையில் அவ்வழியே வேடிக்கை பார்க்க சென்ற கிருஷ்ணனை யானை தாக்கியதில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் கிருஷ்ணனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து பாலக்கோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வனப்பகுதியில் போதிய உணவு மற்றும் குடிநீர் இல்லாததால் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வனப்பகுதியை விட்டு உணவு தேடி வருவது வாடிக்கையாகிவிட்டதாகவும் அதனை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.